அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் 6 வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1, 2, 3 டெஸ்ட் 1 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 20 இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? ஆன்சர் பாருங்க, பாரதியார். ஆன்சர் என்ன? பாரதியார். அடுத்த வினா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பாருங்க, பாரதியார் கவிதைகள். ஆன்சர் என்ன? பாரதியார் கவிதைகள். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, உயிருக்கு முதன்மையானது காற்று. காரணம், இயல்பான காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆன்சர் பாருங்க, இதில் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. அடுத்த வினா, தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். ஆன்சர் என்ன? சத்திமுத்த புலவர். அடுத்த வினா, தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? தமிழை பல விதங்களில் யார் போற்றியிருக்கா? ஆன்சர் பாருங்க, பாரதிதாசன். ஆன்சர் என்ன? பாரதிதாசன். அடுத்த வினா, தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்க, பாரதிதாசன். ஆன்சர் என்ன? பாரதிதாசன். அடுத்த வினா பாருங்க, தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என பாடியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என பாடியவர் யார்? ஆன்சர் காசி ஆனந்தன். ஆன்சர் என்ன? காசி ஆனந்தன். ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது எது? ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது எது? ஆன்சர் இன்சொல். ஆன்சர் என்ன? இன்சொல். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? ஆன்சர் பாருங்க, ஆத்திச்சூடி. ஆன்சர் என்ன? ஆத்திச்சூடி. அடுத்தது, பொறுத்துக. ஃபஸ்ட்டு விளைவுக்கு என்ன வரும்? நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? சி. ஆன்சர் சி. அடுத்த வினா பாருங்க, முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் பாருங்க, 30. ஆன்சர் என்ன? 30. அடுத்த வினா, தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் பாருங்க, தமிழங்கள். ஆன்சர் தமிழங்கள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் எந்த நூல் பாராட்டுகிறது? எந்த நூல் பாராட்டுகிறது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆன்சர் என்ன? சிலப்பதிகாரம். கீழ்கண்ட நூல்களில் பாரதியார், ஓகேங்களா, பாரதியார் எழுதின நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நூல் மட்டும் பாரதியார் எழுதாத நூல். அது எந்த நூல்? ஆன்சர் பாருங்க, அழகின் சிரிப்பு. ஆன்சர் என்ன? அழகின் சிரிப்பு. தனி தமிழையும் தனி உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஆன்சர் பாவலரே பெருஞ்சித்தனார். ஆன்சர் என்ன? பாவலரே பெருஞ்சித்தனார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சலீம் அலி. இந்தியாவினுடைய பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர்
சலீம் அலி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் பாருங்க, இரட்டை காப்பியம். ஆன்சர் என்ன? இரட்டை காப்பியம். தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் பாருங்க, நெல். ஆன்சர் நெல். அடுத்த வினா, தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுன்னா தொல்காப்பியம். ஆன்சர் என்ன? தொல்காப்பியம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் எதனை பற்றி பாரதியார் போற்றுகிறார்? ஆன்சர் பாருங்க, தொன்மை. ஆன்சர் என்ன? தொன்மை. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10 வகைப்படும். ஆன்சர் என்ன? 10 வகைப்படும். அடுத்த வினா பாருங்க, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் பாருங்க, நெல்லை சு முத்து. ஆன்சர் என்ன? நெல்லை சு முத்து. அடுத்த வினா, பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதாவது ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கும்? அரை மாத்திரை எடுத்துக்குமா? அடுத்தது, குறியில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடியில் எழுத்து இரண்டு மாத்திரை எடுத்துக்கும். நெடியில் எழுத்து எத்தனை மாத்திரை எடுத்துக்கும்? இரண்டு மாத்திரை எடுத்துக்கும். அப்போ ஆன்சர் என்ன? ஏ. அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் கழுத்தில் சூடுவது எது? கீழ்கண்டவற்றில் கழுத்தில் சூடுவது எது? ஆன்சர் பாருங்க, தார். ஆன்சர் என்ன? தார். கீழ்கண்டவற்றில் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? கீழ்கண்டவற்றில் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதி. ஆன்சர் என்ன? துருவ பகுதி. கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆன்சர் 1954. ஆன்சர் என்ன? 1954. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்தெரு பெருக்கம் சாஸ்திரம் கற்போம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க, பாரதியார். ஆன்சர் என்ன? பாரதியார். அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன என்ன அப்படிங்கிறத தான் நாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு பாருங்க, மீத்திறன் கணினி அப்படின்னா என்ன வரும்? இதிலே வந்து கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்ருக்காங்க, சூப்பர் கம்ப்யூட்டர். இதுதான் ஒன்றுக்கு. அடுத்து வலசை, வலசைனா மைக்ரேஷன். அடுத்தது புலனம், புலனம்னா என்ன வரும் சொல்லுங்கள்? வாட்ஸ்அப். கண்டம் கான்டினென்ட். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இதுதான் செயற்கை நுண்ணறிவு. ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரோபோட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை வச்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்? ஏ. ஆன்சர் ஏ. அடுத்தவனா பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதது? ஆன்சர் பாருங்கள், கனிச்சாறு. கனிச்சாறு. இதில் மற்ற மூணும் பொருந்தும், ஓகேங்களா? ஏன் பொருந்தோம், என்ன காரணத்தால் அது மூணு ஒன்று, கனிச்சார் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வேணா பாருங்கள், பொறுத்துக. லாஸ்ட்டாக இன்னொரு பொறுத்துக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? முதலை குறுந்தொகை, செல் தொல்காப்பியம் புறத்திணையல், வார் பெருபானாற்று படை, முடி தொல்காப்பியம் வினையியல், புகழ் தொல்காப்பியம் வேற்றுமை இயல்,
ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே நேர் நேராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவுக்கு உங்களால் சரியான பதில் அளிக்கணுச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வந்து நமது சேனலில் தொடர்ந்து அப்லோடு செய்யப்பட்டு வரும். நீங்கள் இந்த முறை TNPSC எக்ஸாமில் வெற்றி பெறுவது உறுதி. தேங்க்யூ.